வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நீட்ஸ்னு ஒரு ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு விதமான சப்சிடி ஸ்கீம்ஸ்னு சொல்லலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீட் ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் முதல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் வருவீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது முடிச்சுருந்துருக்கணும் இந்த ஸ்கீமில் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்கீம் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பேங்க் லோன் வந்து வாங்கியிருந்துருக்கணும். நீங்கள் பேங்க் லோன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா தான் இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் வரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ அப்படின்னு ஒரு செக்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் இந்த ஸ்கீமில் வந்து என்ன நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு டிகிரி இல்லைன்னா டிப்ளமோ இல்லைனா ஐடி அந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக முடித்து சர்டிஃபிகேட் வாங்கியிருந்துருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21-35 வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு இருக்கணும். 21-45 வரைக்கும் ஸ்பெஷல்னால் லேடிஸு எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 45 வரைக்கும் உள்ளவங்க நீங்கள் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் பேட்டர்ன் என்னென்னலாம் நீங்கள் இதில் எலிஜிபிள் வருவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி எந்த ஒரு கவர்மெண்ட்லேயும் சப்சிடி ஸ்கீம்ஸஸ் வந்து வாங்கியிருக்கக்கூடாது. அப்படி வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் எலிஜிபிள் வர மாட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 3 வருஷத்துக்கு இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கணும்னு ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் அப்ராட் போயிட்டு வந்து இந்த ஸ்கீமில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 1 இயர்க்குள்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அது எலிஜிபிள் வர மாட்டீங்க. லாஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலே வந்து இருந்திருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு 10 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும் சப்சிடி. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும் நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ்னு 2 செக்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதில் நீங்கள் எலிஜிபிள் வருவீங்க. மேனுஃபேக்சரிங்னா ஒரு பொருளை நீங்களே உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். இல்லை நான் வந்து உற்பத்தி பண்ணலை ஒன்லி சர்வீஸ் மட்டும் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் எவ்வளோ சப்சிடின்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து 25% இதில் நீங்கள் சப்சிடி வாங்கிக்கலாம். இதில் நீங்கள் வந்து எவ்வளோ தான் ப்ராஜெக்ட் காஸ்ட்டு போட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 லட்சத்துக்கு மேலே சப்சிடி வராது இந்த ஸ்கீமில். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் முடிச்சு வந்துருக்கணும். இந்த ஸ்கீமில் கண்டிப்பாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா EDI அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் சென்னையில் இருக்குது. அதில் வந்து நீங்கள் 3 வீக்ஸுக்கு வந்து ட்ரைனிங் முடிச்சுருந்துருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷனாக இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 10 லேக்ஸ் லோன் வாங்குறீங்கன்னா 1 லேக்ஸ் உங்கள் மணியை வந்து நீங்கள் மார்ஜின் அமௌண்ட்டாக வந்து பேங்குக்கு பே பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10% வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியும் 5% பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியும் நீங்கள் வந்து பே பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 2 விதமான டைப் இருக்குது. ஒன்று வந்து இண்டிவிஜுவலாக பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து பார்ட்னர்ஷிப் ஒரு 2 பேர் இல்லைனா 3 பேர் சேர்ந்து பண்ணுவாங்க. அப்படி பார்ட்னர்ஷிப்பாக பண்ணுறவங்க வந்து இப்போ ஒரு 3 பேர் சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் மட்டும் இந்த ட்ரைனிங் முடித்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து அப்ளை ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு கன்சர்ன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த கன்சர்ன் எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு கால் வரும். ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்த் கழித்து உங்களுக்கு ஒரு கால் வரும். அந்த காலை வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறம் கன்சர்ன் பேங்க்கில் வந்து உங்களுக்கு சப்சிடி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்எம்இலேருந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அதை நீங்கள் பேங்க்கில் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓகே நீங்கள் வந்து சப்சிடிக்கு எலிஜிபிள்னு சொல்லிடுவாங்க. அடுத்தது உங்களோட ஒர்க் ஆர்டர் ஒர்க்கு அப்புறம் கொட்டேஷன் எஸ்டிமேஷன் அதெல்லாம் முடித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபுல் சப்சிடியும் பார்த்தீங்கன்னா உங்களோட லோன் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும், உங்களுக்கு வராது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 10 லட்சம் லோன் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சப்சிடியோ அது போக மிச்சம் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கீம்லேயுமே வந்து இதை எதை பண்ணணும் இதை எதை பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். அப்படி ஒரு 17 காம்போனன்ட் வந்து இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் வராது. அதை வந்து நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் வந்து நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் வரமாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு 17 காம்போனன்ட் வந்து இந்த நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த 17 காம்போனன்ட்டில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா எலிஜிபிள் வரமாட்டீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் வேணும் அப்படின்னா உங்களோட TC சர்டிஃபிகேட் வேணும்,
ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு வந்து வேணும். அப்புறம் நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து முடித்து கம்பல்சரி அதை வாங்கியிருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும், என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து உங்களுக்கு லேண்ட் டாக்குமெண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன், இப்போ நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்கன்னு ஒரு எஸ்டிமேஷன் கொட்டேஷன் ரெடி பண்ணணும். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பொருள் வாங்குறீங்க, அதுக்கு இவ்வளவு செலவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணணும். அப்புறம் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்தால் இது தேவையில்லை, பார்ட்னர்ஷிப்பாக இருந்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீடு முக்கியம். அப்புறம் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு 20 ருபீஸ் ஸ்டாம்பில் வந்து அஃபிடவிட் நோட்ரீட்டை வந்து சைன் வாங்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பொதுவாக சொல்லுவாங்க, இது வந்து எல்லா பேங்க்லேயுமே நீங்கள் எலிஜிபிள் தான், ஆனால் கொலட்ரல் இல்லாத லோனு, ஃப்ரீயாக லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு அதெல்லாம் உண்மை கிடையாது. நீங்கள் வந்து எந்த ஒரு லோனுக்குமே உங்களோட சொத்தை வந்து நீங்கள் அடமானம் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு லோன் தருவாங்க. அப்படி ஒவ்வொரு பேங்குக்கும் ஒரு ஒரு விதமான இருக்கும், ஆனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொலட்ரல் அடமானம் போட்டு தான் நீங்கள் வந்து லோன் வாங்கணும். இந்த ஸ்கீமில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.